வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்த கூட்டு முயற்சிகள் தேவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காதிப் பொருட்களை மக்கள் அனைவரும் வாங்கி உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியான அனைத்து மகளிருக்கும் அந்த தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சமூகத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்த கூட்டு முயற்சிகள் தேவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 10 ஆண்டுகளில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான செய்தித் தொகுப்பு ஒன்றையும் அவர் பதிவிட்டுள்ளார். 140 கோடி மக்களின் பங்கேற்புடன் தனித்துவமான முறையில் இந்த இயக்கம் நடைபெற்று வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காதிப் பொருட்களை மக்கள் அனைவரும் வாங்கி உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள காதி விற்பனை மையத்தில் காதிப் பொருட்களை வாங்கிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காதிப் பொருட்களின் முக்கியத்துவம் குறித்து மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். முன்னதாக சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சென்னை பரங்கிமலையில் திறக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த விளையாட்டு மையம் உலகத்தரம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். கேலோ இந்தியா போட்டிகள் மூலம் சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெறுவது அதிகரித்துள்ளது என்று திரு எல் முருகன் குறிப்பிட்டார். கண்டோன்மெண்ட் போர்டு சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தை திறந்து வைத்து விட்டு இங்கு வந்தோம். அந்த ஸ்டேடியம் உலகத்தரம் வாய்ந்த ஸ்டேடியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வசதிகளை இன்றைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக மாணவர்கள், அவர்கள் கிராமப்புற மாணவர்களாக இருக்கட்டும், ஏழை மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக, அவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்து அவர்களை சிறந்த விளையாட்டு வீரர்களாக உருவாக்குவோம் என்பதற்காக கேலோ இந்தியா விளையாட்டு இந்தியா திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக இன்றைக்கு பேரா ஒலிம்பிக்கிலும் ஒலிம்பிக்கிலும் காமன்வெல்த்திலும் ஆசியா தேவலம் அதிகளவு பதக்கங்களை வென்று இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு மிக சவால் நிறைந்த நாடாக நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் கதர் விற்பனை அதிகரித்துள்ளதாக மாநில கதர் கிராம தொழில்கள் துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை குறளகத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனை மற்றும் கண்காட்சி அரங்குகளை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தற்போது ஆண்டிற்கு 100 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக விற்பனை நடைபெற்று வருவதாக கூறினார். நவராத்திரி பண்டிகை தொடங்கியிருப்பதை அடுத்து கொலு விற்பனைக்கென சிறப்பு அரங்குகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த கண்காட்சியில் 28 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜகண்ணப்பன் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகையை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழக அரசின் சுற்றுலாக் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் சுற்றுலாத்துறையும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அவர் தெரிவித்தார். அதற்கேற்ப மேலும் அதிக அளவில் சுற்றுலா திட்டங்களை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறினார். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் அந்த தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் என்றான் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மாநிலத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 100,000 மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மகளிர் குழுக்களுக்கு பெரிய அளவில் கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற கருத்தை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என மகளிர் குழுக்களை அவர் கேட்டுக் கொண்டார். குழந்தை திருமணம் இல்லாத மாநிலமாக தமிழகம் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்படுவதாக திருமதி கீதா ஜீவன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3rd முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம்.
செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். நவராத்திரி பண்டிகை இன்று நாடு முழுவதும் தொடங்குகிறது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் போது ஆலயங்களிலும் மக்கள் தங்கள் இல்லங்களிலும் கொலு வைத்து வழிபடுகின்றனர். இவ்விழாவில் 9வது நாள் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழாவை ஒட்டி மயிலாடுதுறையில் கொலு பொம்மைகள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த கலையை அடுத்த தலைமுறையினருக்கும் இலவசமாக கற்றுத்தர தாம் தயாராக இருப்பதாக பொம்மை தயாரிப்பாளர் திரு ஆனந்தன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். 4 தலைமுறைகளாக இந்த இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். மண் பொம்மைகள், காகித பொம்மைகள், எல்லா பொம்மையும் பண்ணிட்டு இருக்கிறோம். யார் என்னென்ன மாதிரியான பொம்மைகளை வந்து ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்தந்த பொம்மைகளை அவங்களுக்கு தேவையான பொம்மைகள் என்ன மாதிரியான பொம்மைகள் ஆர்டர் கொடுத்தாலும் நம்ம வந்து இந்த பொம்மையை நம்ம செஞ்சு நம்ம எல்லாரும் அமைச்சிட்டு இருக்கோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லேபர் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுக்காக யாரும் வரது கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஆர்டர் நிறையா இருக்குது. இல்லை எனக்கு அப்புறமும் இந்த தொழிலை செய்யறதுக்காக யாராவது ரொம்ப ஆர்வமாக இருந்தால் இந்த மோல்டு எப்படி பண்ணுறது, இந்த பொம்மைகள் எப்படி பண்ணுறதுங்கிறத நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் தொகையும் பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். தமிழக அரசு முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுவிலக்கை தேசிய கொள்கையாக வரையறுத்து சட்டம் இயற்ற வேண்டும், மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி வழங்க வேண்டும், போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. மக்களை திசை திருப்புவதற்காகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தியிருப்பதாக பிஜேபி மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வைக்கும் நோக்கிலேயே இந்த மாநாடு நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட கோவில் திருப்பணிகளில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று அவர் மாநில அரசை கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும் எனவும் திரு ஹெச் ராஜா வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசுத்துறை செயலாளர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கால்நடைத்துறை, பால்வளத்துறை மற்றும் மீன்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கோபால், உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி வரும் சத்யபிரதா சாகுவுக்கு கூடுதல் பொறுப்பாக கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பொறுப்பை கவனிப்பார் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், பெரம்பலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என அது கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு கனமழை பெய்துள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவின் புளோரிடா பகுதியை தாக்கிய ஹெலன் சூறாவளி காரணமாக 170க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மெக்சிகோ சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதுடன் அங்குள்ள இந்திய சமுதாயத்தினருடன் கலந்துரையாடினார். இந்தியா வந்துள்ள ஜமைக்கா பிரதமர் திரு ஆண்ட்ரூ ஹோல்ஸ் வாரணாசியில் கங்கா ஆரத்தியில் நேற்று பங்கேற்றார். உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா திருவிழா இன்று தொடங்குகிறது. திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவை ஒட்டி பத்மநாபபுரத்திலிருந்து தமிழக அறநிலையத்துறை சார்பில் கேரள அரசிடம் சுவாமி விக்கிரகங்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்குப்பத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் சிறிய உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியை ஆட்சியர் திரு தர்பகராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினத்தில் காதி கிராப்ட் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு ஆகாஷ் தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 5 நாட்கள் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற தூய்மைப் பணி இயக்கத்தில் கல்லூரி மாணவர்கள் 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்தி. ISL கால்பந்து போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மும்பையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் ஆட்ட நேர இறுதி வரை கோல் எதுவும் போடவில்லை. புவனேஸ்வரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிசா அணி கேரள அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்த கூட்டு முயற்சிகள் தேவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காதி பொருட்களை மக்கள் அனைவரும் வாங்கி உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியான அனைத்து மகளிருக்கும் அந்த தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் 18 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.